டு மை சேனல் லாரிஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகுது கர்நாடகா ஸ்பெஷல் மைசூர் போண்டா. நம்ம பார்க்க போறோங்க, ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் மைதாவை நம்ம ஒரு பவுல சேர்த்துக்கலாம். அதே கப்ல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப் மைதாக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட பொடிசா நறுக்குன்னா கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், ருசிக்கு ஏற்ப உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கண்டாயம் பேக்கிங் சோடா சேர்க்கணும், அப்பதான் நல்லா சாஃப்டா வருங்க. ஒரு கப் அளவுக்கு தயிர், எந்த கப்ல அளந்தோமோ மைதாவை அதே கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மைதாக்கு ஒரு கப் தயிர், அதே கப்ல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, பேக்கிங் சோடா, உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி துருவி போட்டுருவோம், கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்ப இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், எல்லாத்தையும் கலந்துடலாங்க. தேவைப்பட்டா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அந்த தயிரிலே பிழஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு திக்கா இருக்குங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி அதிகமாயிடுச்சா மறுபடியும் நம்ம மாவு சேர்க்க வேண்டிய அவசியமா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்க, எடுத்து போட்டா நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு. அதனால ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. ஊர்ன பிற்பாடு நம்ம போண்டா சுட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க, நம்ம போண்டா போட்டுக்கலாம். கையில லைட்டா தண்ணியோ இல்ல எண்ணெயோ தொட்டுட்டு போடுங்க. மைதாங்க தானே லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா புஸ்னு எலும்பி வருதுங்க. ஃபிளேம் இன்னும் ஹைல வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து ஃபுல் ஸ்லோல வச்சிடுறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம பேக்கிங் சோடாவும் நம்ம தயிரும் சேர்த்திருக்கனால நல்லா சாஃப்டா ஃபிளஃபியா நல்லா புஸ்னு வருது. இப்படியே மிதமான டீல இருக்கட்டும். சூப்பரா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், இன்னொரு பக்கமும் வேகட்டும். நம்மளோட மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பா வெந்துருச்சு. ரொம்ப சூப்பரான குவிக்கா செய்யக்கூடிய மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டா கிறிஸ்பா இருக்கு, சூப்பரா வெந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நாரிசி கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசி கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.